வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கான எக்ஸாம் ரிசல்ட் என்னைக்கு வெளியிட போகிறாங்க, இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு வெளியிட்டிருந்தாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கு மேற்பட்ட வேகன்சி எல்லாமே இருந்துச்சு. இதுக்கான பிரைமரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. கடந்த 25/2/2023 அன்னைக்கு தான் எக்ஸாமினேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணலை, ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த ரிசல்ட் டிலே ஆகிக்கிட்டே இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான குளறுபடிகள் இருக்கு, ஓஎம்ஆர் சீட்ல இருந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த சில காரணத்தினால தான் இந்த குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கு. கூடிய விரைவில் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கான ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லி ரெண்டு விதமான கேட்டகரியில் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு நடந்துச்சு. தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த 2022 வேகன்சி என்ன கட் ஆஃப் மார்க் வரும், என்ன கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரிசல்ட் என்னைக்கு தான் வெளியே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் ஃபோர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிச்சு 6 அல்லது 7 மாதம் கழிச்சு தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அதுக்கு முன்னாடி அப்டேட் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காமல் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.